நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி ஒரு ஃபிஷ் கறி தான் நம்ம செய்கிறோம். ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு ஃபிஷ் கறி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போது அரை கிலோ ஃபிஷ் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா உப்பு மஞ்சத்தூளெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நம்ம உப்பு எடுத்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கலாம் கலருக்காக. இனி நம்ம தண்ணி ஊற்றி இது பிணைஞ்சு நம்ம வந்து நல்லா ஃபிஷ்ஷில் மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு இது தான். ஒரு ஹரிபரியில் நமக்கு வந்து சடனாக ஒரு ஃபிஷ் கறி வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சது இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீனெல்லாம் கிடைக்கிறது இல்லை, இப்போ வந்து ஆற்று மீன் தான் கிடைக்கிது. ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணால் ஒரு டேஸ்ட்டும் இருக்கும், அதே டைமில் ஒரு கிரேவி இருக்கும். அதை வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மீதி மிளகாத்தூள் அப்படியே இருக்கட்டும், நம்ம வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, அதில் நான் இது போட்டு ஃப்ரை பண்ணுறேன். தேங்காய் எண்ணெயில் ஃபிஷ்ஷு செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் திருப்பி போட்டாச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் நிறைய எடுத்திருக்கோம், பச்சை மிளகு, அப்புறம் கொஞ்சம் ரெண்டே ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பிலை. இப்போ இந்த ஃப்ரையான மீனெல்லாம் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுத்து நம்ம போட்டுடலாம் அதே தேங்காய் எண்ணெயிலே. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன், சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நிறைய எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம நல்லா வணக்கலாம். இப்போ நம்ம வந்து தேய்ச்சி வச்சுருக்கிற அந்த மிளகால அந்த மசாலாவில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது இதிலையே போட்டுக்கலாம். தேவைக்கு இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் தான் நான் போடுறேன், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் சோம்புத்தூள் போடுறேன். அப்புறம் அரைச்சி வச்ச ரெண்டு தக்காளி இருக்குது, அது நம்ம இதில் போடுறோம். நல்ல வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் தக்காளி அரைச்சது ஊற்றணும். இது வந்து கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் இதில். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இனி நம்ம தண்ணி ஊற்றும்போது கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும், நிறைய தண்ணி ஊற்றுனா டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ வந்து அதில் கார உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். கிரேவி கம்மியாக தான் இருக்கும், ஆனாலும் சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ண மீனெல்லாம் நம்ம இதில் எடுத்து போட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.